ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம எங்கே நிறுத்தினோன்னா, அந்த வசந்த சேனா வந்து அவன் வீட்டுக்குள்ளே போயாச்சு. அவனுக்கு தெரியாது, பட் சக்காரனுக்கும் அந்த இவனுக்கும் விட்டனுக்கும் சம்வாதம், யார் அந்த சாருதத்தன்கிறத பற்றி. ஸோ அப்போ வந்து விட்டன் வந்து சாருதத்தன் வந்து எவ்வளோ நல்லவன் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு போகிறான். இப்போ அடுத்த ஸ்லோகம் அதான், விட்டக மா 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 ஏவம் சஹ அஸ்மத்விதானாம் பிரணயைகி. அதாவது மா மா ஏவம்ங்கிறது என்ன என்ன கன்டினியூஷன் அப்படின்னா, கேதஸ்ய குணாகா எஸ்ய கேகம் பிரவிஷ்ய அசிதவ்யம் அப்பி நாஸ்தி. அதோட தான் நிறுத்தினோம் போன கிளாஸ் நம்ம, இல்லையா? என்ன பெரிய அவனோட குணங்களால் அவன் வந்து ரொம்ப உத்கிருஷ்டன் நீ சொல்லிட்டு இருக்க, அவன் வீட்டுக்கு போனால் சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் கிடையாது, அப்படி இப்போ ஒன்றுமே இல்லாமல் தரித்திரனாக இருந்துட்டு நற்குணங்களை வச்சுன்னு என்ன பண்ண போகிறான்னு இந்த சகாரன் சொல்கிறான். அதுக்கு வந்து அந்த விட்டன் வந்து ரிப்ளை பண்ணுறான், மா மா ஏவம் அந்த மாதிரி கிடையாது. சஹ அஸ்மத் விதானாம் பிரணயைஹி கிருஷி கிருத்தா ந தேன கஷ்டித் விபவைஹி விமானிதா நிதாத காலேஷு இவ சோதகா சஹ ச ஹ்ரதா நிருணாம் சஹ திருஷ்ணாம் அபனீய சுஷ்கவான். ஸோ வந்து என்ன அப்படின்னா, அஸ்மத் வினா விதானாம் பிரணயைகி எங்களை மாதிரி அந்த சாருதத்தன் இருக்கானே, அவன் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு தரித்திர ஸ்திதிக்கு வந்தான் அப்படின்னா, அவன் வந்து சூதாடியோ கேம்பிளிங் பண்ணியோ அவன் தரித்திர ஸ்திதிக்கு போகல. என்ன மாதிரி பிரணயகி, என்ன மாதிரி யாச்சகர்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து அவன் வந்து அவளால் தான் அவன் கிருஷிகிருத்தா, அவளால் தான் அவன் வந்து இந்த மாதிரி ஏழ்மையாக்கப்பட்டான். கிருஷிகரணம்னா ஒல்லி ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா. எங்களை மாதிரி யாச்சகாலால் தான் அவன் வந்து ரொம்ப இந்த ஸ்திதிக்கு, ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்திதிக்கு தள்ளப்பட்டான். ஏன் அப்படின்னா, ந தேன கஷ்டித் விபவைஹி விமானிதா அவன்கிட்ட வந்து யாராவது பைசா வேணும் அப்படின்னுட்டு வந்தால் அந்த பைசா கொடுக்க முடியாது, நான் எதுவும் இல்லை என்கிட்ட அப்படின்னு அவனால் யாருமே அவமானம் பண்ணப்படலை, சரியா? அவனுக்கு என்கிட்ட பைசா இருக்குது, அதனால் நான் உன்னை அவமானப்படுத்துவேங்கிற ஸ்திதியில் அவன் என்றைக்குமே இருந்ததில்லை, ஓகேவா? அவன் மேலும் எப்படி இருந்தான் அப்படின்னா, நிதாத காலேஷு இவ ச உதகா ஹ்ரதகா. எப்படி வந்து ஒரு ஹிரதம், ஹிரதம்னா லேக்கு, உதகேன சகிதா ஹ்ரதகா தண்ணியோடு இருக்கிற ஒரு ஹிரதமானது, நிதாத காலேஷு இவ எப்படி வந்து கிரீஷ்ம காலத்தில் சம்மர் சீசனில் வந்து எப்படி வந்து நிருணாம் திருஷ்ணாம் அபனீய சுஷ்கவான், எப்படி வந்து மக்களினுடைய தாகத்தை வந்து அந்த ஹிரதமானது, தண்ணியால் ரொம்பப்பட்ட ஹிரதமானது, ரொம்பி இருக்கிற ஹிரதமானது மக்களினுடைய அந்த சுஷ்கதா, இது மக்களுடைய தாகத்தை திருஷ்ணாம் போக்குற போக்கித்தோ போக்கிட்டு தான் வந்து சுஷ்கத்தன்மையை அடைஞ்சுடுத்தோ, தான் ரொம்ப ட்ரை ஆயிடுத்தோ, அந்த மாதிரி இந்த சாருதத்தனானவன் தங்கிட்ட இருக்கிறத அத்தனையும் வந்து மற்றவாளுக்கு கொடுத்துட்டு, பிரணயைகி யாச்சகைகி எப்போ கேட்டாலும் அவளை வந்து கொடுத்துட்டு, தனம் தங்கிட்ட இருக்குங்கிற ஒரு கர்வமே இல்லாமல் இருந்துண்டு, ஒரு எப்படி வந்து ஒரு ஹிரதம் வந்து மக்களுடைய தாகத்தை போக்குமோ அதே மாதிரி இவன் தன்கிட்ட வரவாளுடைய இதுவை வந்து என்னென்ன அவளுடைய ஆசையோ அவர் அவளுக்கு என்ன கஷ்டமோ அதை போக்கடிச்சுட்டும், தான் எப்படி அந்த ஹிரதம் வந்து தண்ணியை கொடுத்துட்டு சுஷ்கதாவை அடைஞ்சுடுத்தோ, காஞ்ச தன்மையை அடைஞ்சுடுத்தோ, அதே மாதிரி இந்த சாருதத்தனானவன் தன்கிட்ட இருக்க தனத்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்திதியை அடைஞ்சுட்டான் இல்லையா? ஸோ இங்கே வந்து ஹ்ரதத்தோடு இவனை கம்பேர் பண்ணுறான், சாருதத்தக ஹ்ரதைவ அபனீய சுஷ்கவான். அவளுக்கு எங்கே எப்படி இது வந்து ஹ்ரதம் வந்து எப்படி தண்ணியால் மற்றவாளுடைய இதை போக்கடிக்கிறதோ, அதே மாதிரி இந்த சாருதத்தனானவன் தங்கிட்ட இருக்க தனத்தினால மக்கள் கஷ்டத்தை போக்குறான். ஸோ இந்த இடத்துல உபமாலங்காரா சரியா? சஹ அஸ்மத்விதானாம் பிரணயைகி கிருஷீகிருத்தஹ, எஸ் அவன் சஹ அந்த சாருதத்தன் அஸ்மத்விதானாம் எங்களை போன்றவர்களால், எங்களை போன்ற பிரணயைகி யாச்சகைகி கிருஷீகிருத்தஹ மெலிதாக ஆக்கப்பட்டான், அதாவது ரொம்ப க்ஷீணமாக செய்யப்பட்டான். தேன கஷ்டித் விபவைகி ந விமானிதஹ அவனால் யாரையும் அவமானம் செய்யப்படவில்லை. நிதாத காலேஷு சோதகஹ ஹ்ரதஹ இவ நிருணாம் திருஷ்ணாம் அபனீய சுஷ்கவான். கிரீஷ்ம காலத்தில் நிதாத காலம்னா கிரீஷ்ம காலம், அது அங்கே அப்போது சோதகஹ ஹ்ரதஹ
உதக்கத்தோடு இருக்கிற ஹிரதம் வந்து எப்படி நிறுநாம் திருஷ்ணா, மக்களினுடைய மனிதர்களினுடைய திருஷ்ணாம், அந்த திருஷ்ணாங்கிறது அங்கே தாகம், இங்கே ஆசை, பூர்த்தி செய்யுமோ போக்கடிக்குமோ, அதே போக்கடிச்சுட்டு தான் வந்து ஒரு சுஷ்கத்தாவை அடையுமோ, அதே மாதிரி இவன் வந்து தன்னுடைய தன்கிட்ட இருக்கிற பைசாவால் மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம், இவன் இந்த மாதிரி ஒரு க்ஷீணஸ்தித்தியில் வந்துட்டான். சரியா? உன்னே வந்து சகாரன் சொல்கிறான், சாமர்ஷம், ஒரே ஒரு ஒரு திமுரோட, கஹசஹ கர்ப்பதாசியாக புத்திரஹ, எங்கே அந்த சாருதத்தன் அப்படிங்கிறான். சூரஹ விக்ராந்தஹ பாண்டவஹ ஸ்வேதகேதுஹ புத்திரஹ ராதாயாஹ புத்திரஹ ராதாயாஹ ராவணஹ இந்திரதத்தஹ ஆஹோ குந்தியாம் தேன ராமேண ஜாதஹ அஸ்வத்தாமா தர்மபுத்திரஹ ஜட்டாயுஹ. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து இவன், ஆஸ் யூஷுவல் இவனுடைய உளறல், சூரஹ விக்ராந்தஹ பாண்டவஹ ஸ்வேதகேதுஹ, அவன் சஹ அந்த சாருதத்தவன் கிம் சூரஹ வீரனா விக்ராந்தஹ, என்ன பெரிய பராக்கிரமசாலியாவன், பாண்டவஹ பாண்டவஹ ஸ்வேதகேதுஹ, அவன் என்ன பாண்டு புத்திரனான ஸ்வேதகேதுவா, ஸ்வேதகேதுங்கிறது ஒரு ஒரு ரிஷியோட பேர் இல்லையா, வா அதுவா இந்திரதத்தஹ இந்திரேன தேவராஜேன தத்தஹ வரப்பிரதான ரூபேன சமர்ப்பிதஹ, அப்படிப்பட்டவனா ராதாயாக புத்திரஹ ராதையினுடைய புள்ளையா ராவணஹ ராதாயாக புத்திரஹ ராவணஹ இந்திரதத்தஹ. ஸோ வந்து ராதாயாக புத்திரஹ ராதாவினுடைய புள்ளையாவன் ராவணஹ தசானனா ஆஹோ தேன பிரசித்தேன ராமேண ராமச்சந்திரேன குந்தியாம் தன்னாமிகாயாம் பாண்டுபத்னியாம் இத்தியர்த்த ஜாத்தஹ. ஸோ வேணா அஸ்வத்தாமாவா துரோணபுத்திரனா தர்மபுத்திரனா ஜட்டாயுவா அந்த நாமக பக்ஷி. இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் இவன் வந்து தன்னுடைய மூர்க்கத்தனத்தினால இந்த மாதிரி கண்ணாமினான் உளறின்றிருக்கான். அவன் என்ன பெரிய இந்த மாதிரி ஆட்களில் ஒத்தனா அப்படிங்கிறான், யாருமே கிடையாது அவன், அவன் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுங்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்கிறான். நெக்ஸ்ட்டு விட்டன் சொல்கிறான், மூர்க்க ஆரிய சாருதத்தக கலு அசௌ, இவர் வந்து ஆரிய சாருதத்தன், இவர் யார் இவர் அப்படின்னா தீனானாம் கல்பவ்ருக்ஷஹ ஸ்வகுண பலதஹ சஜ்ஜனானாம் குடும்பி ஆதர்ஷஹ சிக்ஷிதானாம் சுசரித நிகஷஹ ஷீலவேலா சமுத்திரஹ சத்கர்த்தா ந அவமந்தா புருஷ குணநிதிஹி தக்ஷிண உதாரசத்வஹ ஹி ஏகஹ ஸ்லாக்யஹ சஹ ஜீவதி அதிக குணதையா ச உச்வசந்தி இவ ச அந்யே. ஸோ தீனானாம் கல்பவ்ருக்ஷஹ, ஸோ அந்த சாருதத்தனை வர்ணிக்கிறான், தீனானாம் ஸ்வகுண பலதஹ பலனதஹ பலநதஹ கல்பவ்ருக்ஷஹ. ஸோ தீனானாம் மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் கஷ்டப்படுறவாளுக்கு அவன் எப்படி அப்படின்னா ஸ்வகுண பல நதஹ, எப்படி வந்து மரமானது தன்கிட்ட இருக்கிற பழுத்த பழங்களினால் நதமாக இருக்குமோ, அதாவது பெண்ட் ஆகுமோ, அதே மாதிரி தீனர்களுக்கு அதாவது பைசா இல்லாதவாளுக்கு நிர்தன ஜனங்களுக்கு இவன் வந்து என்ன அப்படின்னா ஸ்வகுண பலநதஹ, தன்னுடைய குணங்களே குணங்கள் ரூபமான குணங்களே பலங்கள் பழங்கள் அப்படி இருக்கிற தேஷாம் பாரேன அதனால நதஹ வினம்ரஹ ஒரு கல்பவ்ருக்ஷம் போல இவன். சரியா? ஸோ கஷ்டம்னு வரவாளுக்கு இவா கல்பவ்ருக்ஷம் எப்படி வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருமோ, அதே மாதிரி கஷ்டம்னு வரவாளுக்கு இந்த சாருதத்தன் தன்னுடைய நற்குணங்கள் என்ற பழத்தினால் ரொம்ப தாழ்த்தப்பட்டவனாக இருந்து கொண்டு, அதாவது நல்ல குணம் அவன்கிட்ட இருக்கிறதுனால டக்குன்னு அவன் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றான். ஓகேவா? அதுக்கப்புறம் சஜ்ஜனானாம் குடும்பி, சஜ்ஜனானாம் சத்புருஷர்களுக்கு குடும்பி, குடும்பின்னா ஒரு அவளை காப்பாற்றுறவன் அவன். சரியா? பரிபாலக, ஓகே. அதுக்கப்புறம் சிக்ஷிதானாம் ஆதர்ஷக, சிக்ஷிதானாம் ஆதர்ஷக அப்படின்னா நன்ன சிக்ஷிதானாம்னா பண்டிதானாம்னு அர்த்தம், விதுஷாம் ஆதர்ஷக அவளுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி அவன், அவ்வளோ ஒரு ஹாஸ்பிட்டபிள் ஒரு கேரக்டரோடு இருக்கிறதுனால அவன் வந்து ஒரு ஆதர்ஷம் போல், ஆதர்ஷம்னா ஒரு ஐடியல் தானே. ஸோ விதுஷாம் ஆதர்ஷக அவன், சுச்சரித நிகஷக எல்லா சத்து ஆச்சரணம் எல்லா நல்ல விஷயங்களினுடைய நிகஷம், நிகஷம்னா குவியல், அவன் வந்து அதனுடைய ஒரு இதுவாக இருக்கான், குவியலாக இருக்கான். ஷீலவேலா சமுத்திரஹா,
ஷீலவேலா சமுத்திரக, அவனுடைய ஷீலங்கிறதே வேலா, ஒரு 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 வேலானா தட்டபந்தகான்னு அர்த்தம். எப்படி வந்து ஒரு சமுத்திரத்துக்கு தன்னுடைய அலைகளில் அந்த அந்த தட்டத்தில் போய் அது கண்ட்ரோல்டாக இருக்குமோ, அதே மாதிரி தன்னுடைய விஷய ஒரு மரியாதையோடு இருப்பான். சரியா? அவன் அந்த தன்னுடைய லிமிட்டையோ தன்னுடைய மரியாதையோடைய லெவலையோ அவன் தாண்ட மாட்டான். ஸோ ஷீலவேலா சமுத்திரக சத்கர்த்தா, நல்ல ஒரு வீட்டுக்கு வந்தால் ஒரு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஹோஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி தெரிஞ்சவன் அவன். அப்புறம் என்ன, அவமந்தா, யாரையும் வந்து இன்சல்ட் பண்ண மாட்டான். புருஷ குணநிதிகி தக்ஷிண உதார சத்வக, புருஷ குணநிதிகி, எல்லா ஒரு புருஷன்கிட்ட உண்டான தயா தாக்ஷிணியம் அந்த மாதிரி குணங்களோடு இருக்கிற அது ஒரு நிதி. நிதினா ட்ரெஷர், குணங்களினுடைய ட்ரெஷராக இருக்கான். தக்ஷிண உதார சத்வக, தயா தாக்ஷிணியம், தக்ஷிணம் அந்த சரளத்தையாக அவனை வந்து அப்ரோச் பண்ணுறது, அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சௌலபியம் அப்படி இருக்கிற, அதோட அந்த உதாரம் அந்த மகத்தோட அந்த விஷயத்தோடு இருக்கிற சத்வக, அவன் அந்த ஸ்வபாவத்தோடு இருக்கான். ஹி ஏகா ஸ்லாக்யா, அவன் ஒருத்தன்தான். ஸ்லாக்யா அப்படின்ற போது அவன் வந்து ரொம்ப புகழ தகுந்தவன், புகழக்கூடியவன். சக ஜீவதி அதிக குணத்தையா ச உச்வசந்தி இவ ச அந்யே, அவன் வந்து இந்த தன்னுடைய அதிக குணத்தையா அதிசய குணங்களினால் அவன் இருக்கின்றான். ஜீவதி பிராணான் தாரயதி, மற்றவாழாம் இத்தரையச்ச ந, மற்றவாழாம் ச அந்யே ந, மற்றவாழாம் அவனை மாதிரி கிடையாது. அவன் வந்து இந்த மாதிரி நோபல் குவாலிட்டிஸோடு இருக்கிறவன் தான் இந்த சாருதத்தன். சரியா? உரைக்கல் தான், நிகஷம்னா கஷப்பட்டிக்கான்னு போட்டிருக்கான் இங்கே, உரைக்கல் தான். ஓகே, சுச்சரித்தஸ்ய, அவன் வந்து சுச்சரித்த நிகஷகாங்கிறதுக்கு சச்சாரித்திரத்துக்கு ஒரு உரைக்கல் மாதிரி அவன். கரெக்டு, அதுதான். சரியா? சோ இப்போ இது என்ன அலங்காரம் அது சொல்லுங்க. பலவிதமா பல பேரால சொல்லப்படுற ஒரு கேரக்டர் அவன் இல்லையா? ஸ்திரீபிஹி காமஹா, அது என்னது கோயானந்தத்துல வருமே, அதாவது பல பேர் வந்து ஒருத்தர பத்தி பல விதமா சொல்றது. ஆமா, இல்ல வந்து பல பேர் ஒருத்தர பத்தி பல விதமா சொல்றது. ஆமா, ஒருத்தனையே பலவிதமா பாக்குறது. சரியா? சோ இங்க வந்து இதுதான் தீனா நாம் கல்பவ்ருக்ஷஹ. இது சம்ஸ்ருஷ்டியா? எது உத்ப்ரேக்ஷா அண்ட் உல்லேகம் சொல்லிக்கோ, தனித்தனியா தானே இருக்கு ரெண்டும். இவர் போடல கீழே சம்ஸ்ருஷ்டின்னு சொல்லி சொல்லிக்க வேண்டியதுதானே. ஸோ வந்து இங்க அந்த ரூபகமும் உல்லேகையும் வந்து சம்ஸ்ருஷ்டின்னு சங்கரமா இருக்கும். இல்ல இது அதுவும் சங்கரமான்னு கேக்குறியா? ஆமா, அந்த மாலா ரூப் அந்த ரூபகமா வருது, கல்பவ்ருக்ஷஹ அதெல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்றதுனாலதான் உனக்கு வந்து உல்லேகம்ங்கிறது சொல்ல முடியுது இல்லையா? சங்கரம் இவர் ஒன்றும் போடல, பட்டு வச்சுக்கலாம் சங்கரம். ஸோ இதில் வந்து உல்லேக அலங்காரம் தான் பிரதானமாக இருக்குது. கூட இருக்கிறது அந்த ஸ்வகுண பலதாக, அதுக்கப்புறம் ஷீலவேலா சமுத்திரங்கிற இடத்துல ரூபகம், அதுக்கப்புறம் உச்வசந்தி இவங்கிற இடத்துல உத்ப்ரேக்ஷ. தத் இதோ கச்சாமக, இங்கேருந்து போகலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். யார் விட்டன்னு சொல்கிறான். ஷகார அக்ரஹித்வா வசந்த சேனிகாம், அவளை ஆயிஷிக்காமையேவா, வசந்த சேனாவை ஆயிஷிக்காமையாவே நம்ம போகிறோம் அப்படின்றான். நஷ்டா வசந்த சேனா, அவள் போயாச்சு, நஷ்டாவோ காணாவோ, கதம் இவ எப்படி அப்படின்னா, அந்தஸ்ய திருஷ்டிரிவ புஷ்டிரிவ ஆதுரஸ்ய மூர்க்கசிய புத்திரிவ சித்திஹி இவ சித்திரிவ ஆலசஸ்ய அலசஸ்ய ஸ்வல்பஸ்மிருத்தேகே வியசனின பரமா வித்யா பரமா இவ வித்யா துவாம் பிராப்பிய சா ரதிஹி இவ அரிஜனே பிரநஷ்டா. ஸோ வந்து எப்படி வந்து அவள் காணாமல் போயிட்டா அப்படின்னா, அந்தஸ்ய ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு திருஷ்டி இருவ, எப்படி வந்து ஒரு ஒரு கண்ணே இல்லாதவன், அதாவது எவனுக்கு ஒத்த அந்தஸ்ய அப்படிங்கிறது நேத்திர துவய ரஹிதஸ்ய, இல்லாதவனுக்கு கண்ணு ரெண்டும் இல்லாதவனுக்கு திருஷ்டி எப்படியோ. அப்புறம் ஆதுரஸ்ய ஒரு வியாதி வந்தவனுக்கு புஷ்டிகி இவ, ஷரீர புஷ்ட ஷரீரிக புஷ்டதா எப்படியோ,
மூர்க்கசிய ஒரு ஜடனுக்கு எப்படி புத்திஹி இவ காரிய சபலதா இவ, இதெல்லாம் அவகிட்ட வர மாதிரி வந்துட்டு போயிடும் இல்லையா. ஸ்வல்ப ஸ்மிருதேகே, எவனுக்கு வந்து ஒரு க்ஷீண ஸ்மிருதி, அவனுக்கு வந்து ஒரு ஞாபக மருதி இருக்கிறவனுக்கு, அப்படி இருக்கிற ஒரு வியசனினக காமாதி துர்வியசனா சக்தஸ்ய, அவனுக்கு பரமா வித்யா இவ, உத்கிருஷ்டமாக இருக்கிற அந்த ஆத்ம வித்யா எப்படியோ, அதே மாதிரி சா வசந்தசேனா துவாம் பிராப்பிய, உன்னை அடைஞ்சிட்டு எப்படி போயிட்டா அப்படின்னா, ரத்திரிவ அரிஜனே பிரனிஷ்டா, அதாவது தி ஃபீலிங் யூ ஹாவ் டுவர்ட்ஸ் அ எனிமி, அந்த த லவ் யூ த லைக்கிங் யூ ஹாவ் ஃபார் அ எனிமி, அந்த மாதிரி இவ ஓடி போயிட்டா. புரியுறதா? நமக்கு வந்து எதிரி அரிஜனங்கள் கிட்ட நமக்கு என்ன வந்து பிரீத்தியாக இருக்க போகிறது, அது வந்து நஷ்டம்தான், உடனே வர மாதிரி வந்துட்டு போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவ வந்து எப்படி ஒரு அந்தனுக்கு திருஷ்டி இருக்குமோ, ஒரு வியாதிஸ்தனுக்கு புஷ்டியானது சரீர புஷ்டிங்கிறது இருக்குமோ, புத்திஹி மூர்க்கசிய, ஒரு மூர்க்கன்கிட்ட இருக்கிற புத்தி எப்படியோ, அலசசிய சித்திகி, ஒரு சோம்பேறிக்கு வந்து எப்படி ஒரு ஞானமோ, ஸ்வல்பஸ்மிருதேகே வியசனினக பரமா வித்யா இவ, எப்படி வந்து ஸ்வல்பஸ்மிருதி, ஸ்மிருதி வந்து ஞாபக சக்தி குறைவாக இருக்கிற ஒரு காமாத்துரனுக்கு பரமா இவ வித்யா, பரமா வித்யா இவ எப்படி ஒரு பராகிருஷ்டா வித்யாவோ, அந்த மாதிரி துவாம் பிராப்பிய சா வசந்த சேனா, உன்னை அடைஞ்ச அந்த வசந்த சேனா ரதிரிவ அரிஜனே பிரனிஷ்டா, எப்படி வந்து எதிரிகள் கிட்ட சத்ரு ஜனங்கள் கிட்ட ஒரு அனுராகம் ஒரு ஆசையானது எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி வசந்த சேனா உன்னை உன்கிட்ட வந்துட்டு உன்னக்கிட்ட வந்துட்டு அதர்ஷனம் கதா இப்போ காணாமல் போயிட்டா. சரியா? அத்தர வந்து இப்போ இது எல்லாமே வந்து உபமேய பூதமான அந்த வசந்த சேனாக்கு பலவிதமான உபமானங்கள் சொன்னதுனால இது மாலோபமா. சரியா? நெக்ஸ்ட் சகாரன் சொல்கிறான், அக்ரஹித்வா வசந்த சேனிக்காம் ந கமிஷ்யாமி, அவளை ஆஷின்ட்டு வராமல் நான் போவே மாட்டேன் இங்கேருந்து அப்படிங்கிறான். ஏததப்பி ந ஸ்ருதம் துவயா, நீ கேள்விப்பட்டது இல்லையா, ஆலானே கிரஹியதே ஹஸ்தி வாஜி வல்காசு கிரஹியதே ஹிருதயே கிரஹியதே நாரி எதிதம் நாஸ்தி கம்யதாம். ஸோ ஆலானே கிரஹியதே ஹஸ்தி, ஹஸ்தினா யானை இல்லையா, அது ஆலானே கிரஹியதே, அதை வந்து நீ எப்படி அடக்கணும்னா ஒரு ஸ்தம்பத்தில் கட்டி போட்டு தான் ஒரு யானையை அடக்கணும். வல்காசு கிரஹியதே வாஜி, வல்கம்னா அந்த அந்த இது கடிவாளம் ரெயின்ஸு, அதனால தான் வந்து வாஜி, வாஜினா குதிரை, குதிரையை வந்து நீ அடக்க முடியும். ஹிருதயே கிரஹியதே நாரி, நாரி ஸ்திரீயை வந்து நீ உன்னோட மனசால உன்னோட அன்பால் தான் கட்டுப்படுத்த முடியும். எத் இதம் நாஸ்தி கம்யதான், அது வந்து உன்னால் முடியவும் முடியாது, இங்கே இல்லவும் இல்லை, இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. நான் என்ன அர்த்தம் அப்படின்னா, யூ கேனாட் ஃபோர்ஸிபிலி, யூ கேனாட் டேக் விமன் பை ஃபோர்ஸ். புரியுறதா? ஸோ அதனால் வந்து ஆலானே கிரஹியத்தே ஹஸ்தி வாஜி வல்காசு கிரஹியத்தே ஹிருதயே கிரஹியத்தே நாரி, ஹிருதயத்தால் தான் உன்னோட அன்பால் தான் நீ கட்டுப்படுத்தணும் முடியுமே தவிர, நீ வந்து அவளை பலாத்காரேன நீ வந்து வசப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன்னா அது முடியாது. எது இதம் நாஸ்தி கம்யதான், அதனால் இடத்த நீ காலி பண்ணு அப்படிங்கிறான். ஸோ இங்கே வந்து இது நிதர்சன அலங்காரம், பிம்ப பிரதிபிம்ப பாவம், எப்படி வந்து கரி வந்து ஸ்தம்பத்தில் தான் ஸ்தம்பே கிரஹியத்தே, அதே மாதிரி நாரி ஹிருதயே கிரஹியத்தே. சரியா? யதா கரி கிரஹியதே ஸ்தம்பே, அது வந்து உபமானம். இங்கே வர்ணிக்க பிரகிருதம் என்ன, ததா நாரி கிரஹியதே ஹிருதயே. ஸோ பிம்ப பிரதிபிம்ப பாவத் மூலமாக இங்கே வந்து சொல்கிறதுனால இது வந்து நிதர்சன அலங்காரம். சரியா? ஸோ அதை கேட்டுட்டு ஷகாரன் சொல்கிறான், எதி கச்சசி கச்சத்வம் அகம்ன கமிஷ்யாமி, நீ ஒன்றா போய்க்கோ நான் வந்து போகமாட்டேன் இங்கேருந்து அப்படின்னா, இத்தி ஏவம் கச்சாமி, நான் போகிறேன் இத்தி நிஷ்கிராந்தக, அவன் விட்டன் போயிடுறான். அதுக்கப்புறம் ஷகாரன் வந்து கதக கலு பாவக அபாவம், இந்த விதூஷகனை பார்த்து கதக கலு பாவக அபாவம், என்னோடய ஃப்ரெண்டானவன் காணாமல் போயிட்டான், விதூஷகம் உத்திஷ்ய, அவனை பார்த்துட்டு ஹரே அரே காக்க பத சீர்ஷ மஸ்தக துஷ்ட வட்டுக்க உபவிஷ உபவிஷ அப்படிங்கிறான். காக்க பத சீர்ஷ மஸ்தக அப்படின்னா, சீர்ஷம் மஸ்தகம் ரெண்டு நாளுமே தலைந்தான் அர்த்தம், இவன் ஷகாரன்கிறதுனால நீங்கள் யூ ஹாவ் டு பர்மிட் இஸ் வேர்ட்ஸ். காக்க பத சீர்ஷ மஸ்தகன்னா, அதாவது காக்கானுடைய பாதம் கால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹேர் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கானா விதூஷகன். நாட்டியசாஸ்திரம் படியே
விதூஷகனுடைய ஹேர் ட்ரெஸ்ஸிங்கே அப்படிதான் இருக்கணுமா, சரியா? அவனோட அந்த அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த ஹேர் வந்து அந்த காக்கப்பாதம் மாதிரி இருக்குமா. ஸோ அந்த மாதிரி காக்கப்பத சீர்ஷ மஸ்தகன்னு இவனை கூப்பிடுறான். துஷ்ட வட்டுக்க உபவிஷ உபவிஷ, புரியுறதா? ஃபைன். ஸோ காக்கப்பத சீர்ஷ மஸ்தக துஷ்ட வட்டுக்க உபவிஷ உபவிஷ, உட்காரு அப்படிங்கிறான். உபவேஷிதா ஏவ வயம், நாங்கள் வந்து உட்காரப்பட வைத்திருக்கிறோம். யாரால? கேன அப்படின்னு கேட்குறான். கிருத்தாந்தேன, எங்களுடைய பேடு ஃபேட்டுனால. உத்திஷ்ட உத்திஷ்ட, எழுந்துக்கோ எழுந்துக்கோங்கிறாங்க. உத்தாசியாமக, நாங்கள் எழுந்துப்போம். கதா எப்போ? எதா புனரப்பி தெய்வம் அனுகூலம் பவிஷ்யதி, எப்போ வந்து என்னோடய ஃபேட்டு வந்து திருப்பியும் வந்து அனுகூலமாக எனக்கு ஆகிறதோ, என்னை வந்து சரியாக வந்து கொண்டு வருதோ, அப்போது வந்து நான் திருப்பியும் எழுந்துப்பேன் அப்படிங்கிறான். ஹரே அரே ருதிகி ருதிகி, அழு அப்படிங்கிறோம் அப்படிங்கிறான். ரோதிதாகா ஏவ வயம், நாங்கள் வந்து அழுதுண்டு தான் இருக்கணும் அப்படின்னு. கேன யாரால அப்படின்றான். துர்கத்தியா, எங்களுடைய இந்த மாதிரி ஒரு ஸ்திதினால. அரே ஹச ஹச ஹசிஷ்யாமக, சிரி சிரிங்கிறான். ஹசிஷ்யாமக, நாங்கள் வந்து சிரிக்கத்தான் போகிறோம் அப்படின்றான். கதா எப்போ? புனரபி ஹிருத்தயா ஹிருத்யா ஆரிய சாருதத்தஸ்ய, எப்போ வந்து சாருதத்தனுக்கு திருப்பியும் வந்து ஒரு நல்ல காலம் வருமோ, அவனுடைய சமிருத்தியானது திருப்பியும் வந்து சரியாகுமோ, எங்களுக்கு திருப்பியும் வந்து கிடைக்குமோ, அந்த மாதிரி அப்போ வரும்போது நாங்கள் திருப்பியும் வந்து சிரிப்போம் அப்படிங்கிறான். உடனே வந்து இந்த சக்காரன் சொல்கிறான், அரேரே துஷ்டக துஷ்டவட்டுக்க பனிஷ்யசி மம வச்சனேன தம் தரித்ர சாருதத்தகம். ஹே துஷ்டவட்டுக்க, நீ வந்து உன்னுடைய இவன் வந்து சாருதத்தன் கிட்டே போய் சொல்லு என்னோட வார்த்தைகளை. ஏஷா சசுவர்ணா சஹிரண்யா நவநாடக தர்ஷன உத்திதா சூத்ரதாரி இவ வசந்த சயனா நாம கணிகாதாரிகா காமதேவாயதன உத்தியானாத் பிரபிருதி துவாம் அனுரக்தா அஸ்மாபிஹி பலாத்கார அனுநீயமானா தவ தேகேஹம் பிரவிஷ்டா தத் எதி மம ஹஸ்தே ஸ்வயமேவ பிரஸ்தாப்ய ஏனாம் சமர்ப்பயசி ததஹ அதிகரணே வ்யவஹாரம் வினா ஷீக்ரம் நிர்யாதயதஹ தவ மயா அனுபத்தா ப்ரீதிஹி பவிஷ்யதி அதவா அநிர்யாதயதஹ மரணாந்தகம் வைரம் பவிஷ்யதி அபிச்ச பிரேக்ஷஸ்வ பிரேக்ஷஸ்வ அப்படிங்கிறான். ஸோ வந்து நீ வந்து ஏஷா சசுவர்ணா சஹிரண்யா, இந்த ஸ்திரீ இருக்காளே சசுவர்ணா, நல்ல வர்ணத்தோடு இருக்கிறா, அண்டு சஹிரண்யா இது போல ஒரு மான் போல இருக்கிற இவோ நவநாடக தர்ஷன உத்திதா சூத்திரதாரி, இவ ஒரு புது நாட்டகத்தில் அரங்கேற போகிற ஒரு சூத்திரதாரி போல இருக்கிற இந்த வசந்த சேனா நாம கணிகாதாரிகா, இந்த வசந்த கணிகா இருக்காளே, அவள் வந்து காமதேவாயத்தன உத்தியானாத்து, அந்த காமதேவாயத்தன உத்தியானத்துலேருந்து அந்த எப்போ வந்து உன்னை அந்த கார்டனில் அவள் மீட் பண்ணாலோ அப்போதுலேருந்து பிரபிருதி துவாம் அனுரக்தா, உங்ககிட்ட ஈடுபாடுகள் உள்ளவளாக இருக்கிறாள். அஸ்மாபிகி பலாத்கார அனுநீயமானா, எங்களால் பலாத்காரத்தோடு பின்தொடர்ந்தப்பட்ட அவள் தவகேகம் பிரவிஷ்டா, உன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சுட்டா. தத் எதி மம ஹஸ்தே ஸ்வயமேவ பிரஸ்தாப்ய ஏனாம் சமர்ப்பயசி, என்னுடைய என்கிட்ட அவளை வந்து நீயே வந்து கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டேனா. தத அதிகரணே விவகாரம் வினா சீக்கிரம் நிர்யாத்தைய தவ மயா அனுபத்தா பிரீதிஹி பவிஷ்யதி, அவள் வந்து ஒரு விவகாரமும் இல்லாமல் என்கிட்ட சீக்கிரம் வந்து அனுப்பிச்சுட்டுட்ட, அவளை நீ அனுப்பிச்சுட்ட அப்படின்னா தவ மயா அனுபத்தா பிரீதி பவிஷ்யதி, என்கிட்ட வந்து ஒரு அபரிமிதமான ஒரு பிரீதி ஸ்நேகத்தோட நீ இருக்கலாம். அதவா அப்படி இல்லை அப்படின்னா நிர்யாத்தயதா, இன்கேஸ் நீ வந்து அனுப்பலை அப்படின்னா மரணாந்தகம் வைரம் பவிஷ்யதி, சாகர வரைக்கும் உனக்கு வந்து என்னோட ஒரு 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 வைரமானது எனிமிட்டியானது இருக்க போகிறது. அபிச்ச பிரேக்ஷஸ்வ பிரேக்ஷஸ்வ, பாரு எப்படி அப்படின்னா, கர்க்காருகி கோமய லிப்த விருந்தா சாகம் ச சுஷ்கம் தலிதம் கலு மாம்சம் பக்தம் ச ஹைமந்திக ராத்திரி சித்தம் லீனாயாம் ச வேலாயாம் ந கலு பவதி பூதி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, எப்படி வந்து கர்க்காருகி கோமய லிப்த விருந்தா, அதாவது கோமயம்னா இது கவு டங்கு, அதனால் பூசப்பட்ட ஒரு இது கர்க்காருக்கினா பூஷ்ணிக்கா பம்கின், அதுவோ
அதுக்கப்புறம் ஷாக்கம் ச சுஷ்கம், ஷாக்கம் ச சுஷ்கம் அதாவது காஞ்சி போன இது வெஜிடபிள்ஸு. அதுக்கப்புறம் தலித்தம் கலு மாம்சம், நல்லா தலித்தம்னா ஃப்ரை பண்ணப்பட்ட மாம்சம், மாம்சம்னா மாமிசம் மீட்டு. பக்தம் ச ஹைமந்திக ராத்திரி சித்தம், லீனாயாம் ச வேலாயாம் ந கலு பவதி பூதி. அப்புறம் ஹைமந்தக ரித்து ராத்திரியில் சமைக்கப்பட்ட பக்தம், பக்தம்னா அரிசி, அதுவும் அது வந்து லீனாயாம் ச அதனுடைய டைம் போனப்புறமும் கூட அது வந்து தூஷித்தம் ந பவதி பூத்தினா ந கலு பவதி பூத்தி, அது வந்து தூஷித்தமாக ஆகாது அப்படிங்கிறான். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே வந்து இவ்வளோ ஆனாலும் அந்த வந்து சாணியால் பூசப்பட்ட அந்த பூஷணிக்காய், அதுக்கப்புறம் வந்து காஞ்சி போன இதெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸு, நல்லா ஃப்ரைடான மாமிசம், அப்புறம் ஹைமந்த ராத்திரியில் சமைக்கப்பட்ட அரிசி, இவைகள்லாம் தூஷித்தமாக ஆகாது. அது வந்து எப்படி அப்படியே இருக்குமோ அதே மாதிரி நீ வந்து வசந்த சேனையை என்கிட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணலை, என்கிட்ட திருப்பி கொடுக்கல அப்படின்னா உன்கிட்ட இருக்கிற அந்த வைரத்துவமும் அப்படியே இருக்குங்கிறான். புரியுறதா? அது ஒன்றும் பெரிய ஒரு கம்பேரிசன் இல்லை, பட் அவனுடைய இதுக்கு அதாவது அந்த அவன் வந்து சொல்ல வர்றது என்னென்னா, நீ திருப்பி கொடுக்கலனா அந்த வைரி ஸ்தித்திங்கிறது அதே மாதிரி இருக்கும். எப்படி அது அதே மாதிரி இருக்கும்னா, இந்த மாதிரி சாணத்தினால் பூசப்பட்ட பூஷணிக்காய், அப்புறம் வந்து வாடின இது வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் வறுத்த மாமிசம், அதுக்கப்புறம் ஹைமந்த ராத்திரியில் சமைக்கப்பட்ட அரிசி, இதெல்லாம் வந்து அந்த அதீத வேலை அப்பி அந்த சமயத்தை தாண்டினா கூட ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் கூட கெட்டு போகாது, கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற என்னுடைய வைரத்துவமும் வந்து போகாமல் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறான். இங்கே வந்து நகலு பவதி பூத்திங்கிறதுனால காக்கூன்னு போட்டிருக்கான். அது வந்து கெட்டு போகாதானோ அப்படின்னு வந்து சொல்லிட்டா அது டெஃபினட்டாக கெட்டு போகும்னு அர்த்தம் இல்லையா? அதனால் உங்ககிட்ட நீ வந்து இதை வந்து ரிட்டர்ன் பண்ணலை அவளை அப்படின்னா இன்னும் வந்து அதனுடைய ஸ்திதியானது விபரீதமாக தான் போகும் அப்படிங்கிறான். புரியுறதா? அதனால் சாருதத்தன் வந்து வசந்த சேனாவை சீக்கிரம் அனுப்பலை அப்படின்னா அவனுக்கு தான் வந்து ஒரு 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 அனிஷ்டமானது நடக்கும் அப்படிங்கிறது இதில் வந்து இது சொல்லியிருக்கார். அப்பிரஸ்துத பிரசம்சா, அப்பிரஸ்துதமாக இங்கே பிரஸ்துதம் வந்து யாரை பற்றினா வசந்த சேனாவை அனுப்புறதை பற்றி, அதை சொல்லலை பட் அப்பிரஸ்துதமான விஷயம் மூலமாக இந்த பிரஸ்துதம்ங்கிறது நமக்கு தெரியறது. சரியா? அதனால் ஸ்வஸ்திகம் பனிஷ்யசி லகுகம் பனிஷ்யசி ததா பனிஷ்யசி யதா அகம் ஆத்மீயாயாம் பிராசாத பாலாக்ர கபோத பாலிகாயாம் உபவிஷ்டா ஸ்ருணோமி அந்யதா யதி பனிஷ்யசி ததா கபாட்ட தல பிரவிஷ்டம் கபித்த குலிகம் இவ மஸ்தகம் தே மடமட மட மடாயிஷ்யாமி. ஸோ ஸ்வஸ்திகம் பனிஷ்யசி லகுகம் பனிஷ்யசி, நன்னா நல்ல வார்த்தையாக பேசு, கரெக்டாக பேசு. என்ன லகுகம்? ததா பனிஷ்யசி யதா அகம் ஆத்மீயாயாம் பிராசாத பாலாக்ர கபோத பாலிகாயாம் உபவிஷ்டா ஸ்ருணோமி. நீ வந்து அந்த மாதிரி பேசணும். எந்த மாதிரி பேசினா, அகம் ஆத்மீயாயாம், நான் என்ன, நான் வந்து என்னுடைய பிராசாதம் என்னுடைய மாளிகையினுடைய பாலாகிர கபோத பாலிகாயாம் உபவிஷ்டா அப்படின்னா, த டாப் போர்ஷன் ஆஃப் மை பேலஸில் நான் உட்காந்துட்டுருப்பேன், அங்கேருந்து நீ பேசுகிறத கேட்பேன். ஸ்ருணோமி, அதாவது எனக்கு ஃபேவரபுளாக நீ பேசி அவளை அனுப்பணும்னு அர்த்தம். புரியுறதா? அந்யதா எதி பனிஷ்யசி, அதுக்கு மாறாக ஏதாவது பேசினேனா, ததா கபாட்ட தல பிரவிஷ்டம் கபித்த குலிகம் இவ மஸ்தகம் தே மடமடிஷ்யாமி. எப்படி வந்து அந்த கதவுக்கு நடுவில் வந்து ஒரு ஏதாவது ஒன்று மாட்டின்ட்டா எப்படி டபான்னு அது நசுங்கி உடையுமோ அந்த மாதிரி, எப்படி அந்த கபித்த கபித்தம்னா உடாப்பிள் அந்த இந்த விளாம்பழம், அது வந்து அது மாதிரி அதை எப்படி வந்து ஒரு கதவுக்கு நடுவில் மாட்டின்ட்டா டப்புன்னு உடையுமோ அதே மாதிரி உன்னோட மண்டையை நான் மடமடாஷியாமி உடச்சு விடுவேன் அப்படிங்கிறோம். சரியா? ஓகேவா? பனிஷ்யாமி சொல்கிறேன். அபவாரிய சேட்டக சேட்ட கதக சத்தியமேவ பாவக விட்டன் போயிட்டானான்னு சேட்டன் கிட்ட கேட்குறான். அத்தகிம் வேற என்ன, தத் சீக்கிரம் அபக்ரமாவக. ஸோ நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம் அப்படிங்கிறான். தத் கிருண்ணாத்து பட்டாரக அசிம்
இந்த கத்தியை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறான். தவையேவ ஹஸ்தே திஷ்டது, உங்ககிட்டயே இருக்கட்டும். ஏஷ பட்டாரகசிய கிருண்ணாத்து ஏனம் பட்டாரக அசின், இந்த ஸ்வார்டு வந்து இட்ஸ் பிலாங் இட் பிலாங்ஸ் டு யூ, ஸோ நீயே அதை எடுத்துக்கோங்கிறான். விபரீதம் கிரகித்வா, அதை வந்து தலகிழ அந்த கத்தியை பிடிச்சிண்டு இந்த ஜகாரன் சொல்கிறான் என்ன, நிர்வல்கலம் மூலக பேஷிவர்ணம் ஸ்கந்தேன கிரகீத்வாச்ச கோஷசுப்தம் குக்குரைஹி குக்கூரிபிகிச்ச புக்கியமான புக்கியமான யதா ஸ்ருகாலஹ சரணம் பிரயாமி. ஸோ வந்து இந்த நிர்வல்கலம் மூலக பேஷிவர்ணம் ஸ்கந்தேன கிரகீத்வாச்ச கோஷசுப்தம், அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த அந்த கத்தியை வந்து கையில் வச்சுட்டுருக்கான், அதனால் நிர்வல்கலம்னா அதுக்கு உரை இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம், அது உரை இல்லாமல் இருக்குது ஃபஸ்ட்டு. அப்புறம் மூலக பேசி வர்ணம், மூலகம்னா முள்ளங்கி, அதனுடைய வர்ணம் என்னவோ அந்த மாதிரி ஒரு ரெட்டு வர்ணம். ஸ்கந்தேன கிரகித்வா, தன் மேலே இப்படி தூக்கின்னு வரான். அதுக்கப்புறம் கோஷ சுப்தம், தூக்கின் வந்தவன் தூக்கின் போகிறேன், அதுக்கப்புறம் திருப்பி நான் கோஷ சுப்தம் கோஷத்துக்குள்ளே போட்டுடுறேன், அந்த உரைக்குள்ளே போட்டுடுறேன். எப்படி இருக்கேன் நான் வந்து, யதா ஸ்ருகாலஹ சரணம் பிரயாமி, நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் ஒரு நரிய போல. எப்படி அப்படின்னா, குக்குரைஹி குக்குரி பீஷ்ட புக்கியமானஹ, எப்படி வந்து பெண்ணாய் ஆண் நாய் இவாளால் கத்தப்பட்ட நான் ஸ்ருகாலஹ இவ சரணம் பிரயாமி, நான் வந்து வீட்டுக்கு போகிறேன். இங்கே வந்து நாய் அந்த ஸ்திரீ நாய் புருஷ நாய் வந்து ரதனிகாவும் அந்த அந்த இவனும் விதூஷகனும், சரியா? ஆமாம். ஸோ இங்கே வந்து உபமாலங்காரம் ஷகாரஹ ஷிருகாலஹ இவ, சரியா? தன்னையே அவன் ஷிருகாலத்துக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணிக்கிறான். ஸோ இங்கே வந்து உபமாலங்காரா, ஓகேவா? பரிக்ரமிய நிஷ்கராந்தோ, ஸோ ஷகாரனும் அந்த சேட்டனும் போயிடுறா. அதுக்கப்புறம் விதூஷகன், பவதி ரதனிகே நகலு தே அயம் அபமான தத்ர பவதஹ சாருதத்தஸ்ய நிவேதைத்தவ்யா. ரதனிகா, நீ வந்து இப்போ நடந்த இந்த அவமானம் இருக்கு பாரு, இதை வந்து தயவு செய்து சாருதத்தன் கிட்ட சொல்லிடாத, சரியா? தௌர்கதி தௌர்கத்திய பீடித்தஸ்ய மன்னே த்விகுணத்தரா பீடா பவிஷ்யதி. அவன் வந்து ஏற்கனவே துர்கத்தியால் பீடிக்கப்பட்டிருக்கான், இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா த்விகுணாபவதி, அது இன்னும் டபுள் ஆகிடும் அவனுடைய பீடாங்கிறது கஷ்டங்கிறது. ரதனிகா சொல்கிறா, ஆரிய மைத்ரேய ரதனிகா கலுவகம் சம்யுத முகி. நான் வந்து ரதனிகா தானே, நான் வந்து என்னோடய வாயை மூடின் தான் இருப்பேன் எப்பவுமே, ஐ வில் ஆல்வேஸ் கீப் மம் சைலண்டாக தான் இருப்பேன், எதையும் உணரமாட்டேன் அப்படிங்கிறா. உன்னே வந்து இங்கே வந்து ரதனிகாங்கிறதுல ரதனாங்கிறது பல்லாம், பல்லு முன்னாடி இருக்கிறதுனால ஜாஸ்தி பேச மாட்டாங்கிற மாதிரி ஏதோ அர்த்தம் சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு புக்கில். ஏவம் நூ இதம், சரி. நெக்ஸ்ட்டு சாரு, இப்போ வந்து இப்போ இது வந்து வாசல்ல ஆயின்ட்டுருக்கு. இவா இப்போ இந்த சகாரனை துரத்திட்டும் இவா ரெண்டு பேரும் வந்து வாசலில் நின்றுட்டுருக்கா, வீட்டு வாசலில், ஓகேவா? இப்போ வீட்டுக்குள்ளே வந்து வசந்த சேனா போயாச்சு இல்லையா, அங்கே வீட்டுக்குள்ளே சாருதத்தனும் வசந்த சேனாவும் இருக்கா. ஆனால் சாருதத்தனுக்கு தெரியாது அங்கே நிற்கிறது வசந்த சேனாதான்னுட்டும், யாரோ ஒரு ஸ்திரீ நிற்கிறான்னு தெரியும், அவன் வந்து அவளை ரதனிகான்னு நினச்சிட்டுருக்கான், சரியா? ஸோ சாருதத்தன் சொல்கிறான், வசந்த சேனாம் உத்திஷ்ய, அவளை பார்த்து சொல்கிறான், பட் ஹீ டசன்ட் நோ தட் ஷீ இஸ் நாட் ரதனிகா. ரதனிகே மாருத அபிலாஷி பிரதோஷ சமய சீதார்த்தக ரோகசேனக. ஸோ அந்த ரோகசேனன் அவனோட பையன் இருக்கானே, அவன் வந்து மாருத அபிலாஷி, அவன் வந்து காத்த ரொம்ப விரும்புகிறவனா, காத்து வாங்கணும்னு உட்காந்துட்டுருக்கான். பிரதோஷ சமயே சீதார்த்தக ரோகசேனக, இந்த பிரதோஷ வேலையில் சீதையினால் ஐ மீன் கோல்டுனால் பீடிக்கப்பட்டவனாக இருப்பான் ரோகசேனன்கிறவன், இவனுடைய புள்ள குழந்த. ததக பிரவேசியதாம் அபியந்தரமயம், ஸோ வந்து அபியந்தரம் அயம், ஸோ அவளை வந்து உள்ளே வந்து எடுத்துன்னு வரும் எடுத்துன்னு வந்துரு. அநேன பிராவாரக்கேன சாதய ஏனம், ஸோ இந்த பிராவாரகம்னா மேல் துண்டு, அதால் அவனை வந்து ராப் பண்ணி எடுத்துன்னு வா அப்படின்றான். இது பிராவாரகம் பிரயச்சதி, அதை அவட்ட கொடுக்குறான். இவ வந்து உடனே கதம் பரிஜன இதி மாம் அவகச்சதி, என்னை வந்து எப்படி பரிஜனான்னு நினச்சுன்ட்டானா, ஆச்சரியம் ஜாதி, இதை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, ஆச்சரியம் ஜாதி குசும வாசித்த பிராவாரக அனுதாசீனம் அஸ்ய யௌவனம் பிரதிபாசத்தே. ஸோ வந்து ஆச்சரியம் இவனுடைய பிராவாரகம்ங்கிறது மேல் துண்டுங்கிறது ஜாதி குசும வாசித்தக, ஜாஸ்மின் ஃப்ளவர் அதனுடைய ஸ்மெல் இருக்குது. அனுதாசீனம் அஸ்ய யௌவனம் பிரதிபாசத்தே, ஸோ அவள் கணிக்காதானே. ஸோ அனுதாசீனம் அஸ்ய யௌவனம் பிரதிபாசத்தே, ஸோ அவனுடைய யௌவனம்ங்கிறது இன்னும் வந்து உதாசீனமாக ஆலை, இன்னும் அவனுடைய அந்த யூத்துங்கிறது குறையலை.
அப்படின்றா. இவோ அது அந்த ஸ்மெல்லை ஸ்மெல் பண்ணிட்டோம். நனு ரதனிக்கே ரோகசேனம் கிரகித்வா ஆபியந்தரம் பிரவிஷ, அவனை எடுத்துட்டு உள்ளவா அப்படிங்கிறான். ஸ்வகதம் அபாகினி கலு அகம் ந அபியந்தரஸ் தவ அபியந்தரஸ்ய, நான் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரலாமா? ஐ எம் அன்ஃபிட் டு என்டர் யுவர் ஹவுஸ், ஏன்னா நான் வந்து ஒரு கணிகா இல்லையா அப்படின்னு அவ நினச்சிக்கிறா. ஸ்வகதம்லாம் எல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. நனு ரதனிக்கே பிரதிவச்சனம் அப்படி நாஸ்தி கஷ்டம், ஐயோ எனக்கு வந்து நீ பதில் கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு உடனே அவன் ஆஸ் யூஷுவல் ஆரம்பிக்கிறான். எதா தூ பாக்யக்ஷய பீடிதாம் தசாம் நர கிருதாந்த உபஹிதாம் பிரபத்தியதே ததா அஸ்ய மித்ராணி அப்படி யாந்தி அமித்ரதாம் சிர அனுரக்தோ அப்படி விரஜ்யதே ஜனக. ஸோ என்ன சொல்கிறான், நரக எந்த ஒரு மனுஷனுக்கு எதா எப்பொழுது கிருதாந்த உபஹிதாம் பாக்யக்ஷய பீடிதாம், கிருத்தாந்த இதனால ஃபேட்டினால அடையப்பட்ட ஒரு பாக்யக்ஷயம், அவனுடைய எல்லாம் அழிஞ்சம், அவனுடைய எல்லாம் அழிஞ்சு போன க்ஷீணம் போட க்ஷீணமான ஸ்திதியில் எப்போ ஒருத்தன் இருக்கானோ அப்போது ததா அஸ்ய மித்ராணி அபி யாந்தி அமித்ரதாம், அவனுடைய மித்ரன்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சத்ரு ரூபேன தான் இருப்பா. சிர அனுரக்தோபி விரஜ்யதே மனக, ரொம்ப வந்து நம்மக்கிட்ட வந்து அனுராக யுக்தமாக இருக்கிற ஜனங்கள் கூட விரஜ்யதே விரக்தனாக இருப்பா, நம்மக்கிட்ட வந்து ஒரு ஈடுபாடோடு இருக்க மாட்டான்னு. இங்கேயும் திருப்பியும் அப்பிரஸ்துத பிரசம்சா தான். இங்கே வந்து அப்பிரஸ்துதமாக இருக்கிற அவனுடைய அந்த தாரித்ரிய ஸ்திதியை ஜென்ரலாக தானே வர்ணிக்கிறான். அதனால் வந்து ரதனிகா வந்து தான் சொல்கிறத கேட்கலைங்கிற பிரஸ்துதமானது தெரிகிறது. சரியா? நெக்ஸ்ட், அனுரக்த ஜனாகும் இந்த மித்ராணிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இங்கே? அப்படின்னா புரியல. ரொம்ப வருஷமா வந்து சிரானுரக்தோ அப்படி, ரொம்ப பல வருஷமா வந்து இருக்கிறவா இருக்கிற மக்கள் கூட நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்திதியில விரக்தனா ஆயிடுவா. புரியுதா? சோதான் உபசிருத்திய ரதனிகா விதூஷ கஷ்ட, அவன் ரெண்டு பேரும் வரா. போஹோ இயம் சா ரதனிகா, இங்கே இருக்கா ரதனிகா, அவன் வேற எங்கேயோ யாரையோ அந்த சைடு வசந்த சேனாவை பார்த்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். வெளிலேருந்து இவா ரெண்டு பேரும் அந்த சீனை இமேஜின் பண்ணிக்கோங்கோ, இந்த சைடு இவா பார்த்துன்னு சொல்கிறான், அவள் ரெண்டு பேரும் வெளியிலேருந்து உள்ளே வந்துட்டு இருக்கா. ஸோ வந்து உடனே திதூஷகன் பார்த்து சொல்கிறான், நீ வேற எங்கேயோ பார்த்து பேசின்னு இருக்கியே, இயம் சா ரதனிகா, ரதனிகா இங்கே தானே இருக்கா அப்படின்னு. இயம் சா ரதனிகா, இயம் அபராக்கா, இவ யாரு? அவிஜ்ஞாத அவசக்தேன தூஷிதா மம வாசசா, அவிஜ்ஞாத அவசக்தேன, இவ வந்து அவிஜ்ஞாதா, இவ யாருன்னே தெரியாத அவா மேலே அவசக்தம் என்னால் இது பண்ணோம், தூக்கி போடப்பட்டது இல்லையா அந்த வாசசம்ங்கிறது, அந்த ட்ரெஸ்ஸு மேல் துண்டுங்கிறது. மம வாசசா தூஷிதா, என்னுடைய துணியினால் அவள் தூஷணம் பையப்பட்டா, வேற ஏதோ ஒரு ஸ்திரீ இல்லையா. உன்னே இவ சொல்கிறா, நனு பூஷிதா, தூஷிதா இல்லை, நான் வந்து உன்னுடைய துணியினால் வந்து அலங்காரம் செய்யப்பட்டேன், நான் தூஷிதா. சாதிதா சரதப்ரேன சந்திரலேகா இவ திருஷ்யதே, எப்படி சரத்காலத்தில் வந்து அந்த மேகத்தை வந்து அந்த மேகமானது சந்திரத்தை மூடின்னு இருக்குமோ அந்த மாதிரி சாதிதா என்னுடைய அஸ்திரத்தினால இவ மூடப்பட்டிருக்கான்னுட்டு. இங்கே வந்து ஏன் வந்து அவன் வந்து தூஷிதா பூஷிதாங்கிறானா, என்னதான் இருந்தாலும் அவன் வந்து ஒரு பிராமணன், அவன் லேட்டராக வர சீன்ஸில் அவங்கிட்ட அவகிட்ட ஒரு அனுரக்தானா இருக்கலாம், பட் வந்து இன்னொரு ஸ்திரீ மேலே தன்னுடைய இது வந்து பற்றுதே அப்படின்னு அவன் நினைக்கிறான். புரியுறதா? எப்படி வந்து சாகுந்தலத்தில் பின்னாடி வரும், அனிர்வர்ண நியம் ஹி பரகலத்திரம்னுட்டு ஒரு ஸ்திதி வரும், அங்கே சகுந்தலை வந்து நிற்கிறா, இவ்வளோ அழகாக இருக்காளே இந்த ஸ்திரீன்னு அந்த ராஜ இதில் இருக்கிற ஒருத்தன் வந்து வர்ணிக்கிறான், அந்த சபையில் இருக்கிற மினிஸ்டரோ யாரோ ஒருத்தன். இமீடியட்டாக துஷ்யந்தன் வந்து சொல்கிறான், அனிர்வர்ணனீயம் ஹி பரகலத்திரம், இன்னொரு ஸ்திரீயை வந்து வர்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு, இது வந்து எனக்கு வந்து இப்போ நான் வந்து பரஸ்திரீ ஸ்வஸ்திரீன்னு நினச்சுன்னுட்டு அவள் பரஸ்திரியாக இருந்து நான் ஸ்வஸ்திரீன்னு நினச்சுன்னுட்டு எடுத்துனுட்டேன்னா பரஸ்திரீயை தொட்டுட்டேங்கிற பாவம் எனக்கு வரும், பரஸ்திரீன்னு நினச்சிட்டு நான் என் ஸ்வஸ்திரியை தியாகம் பண்ணிட்டேன்னா தியாகம் பண்ணேங்கிற பாவத்தை வரும், நான் என்ன ஸ்தித்தியில் இருப்பேன்னு துஷ்யந்தன் சொல்லுவான். புரியுறதா அந்த இடத்துல? ஸோ அதே மாதிரி அதவா ந யுக்தம் பரகலத்திர தர்ஷனம், இங்கே வந்து இவன் வந்து ந யுக்தம் பரகலத்திர தர்ஷனம், இன்னொரு ஸ்திரீயை பார்க்கறதுங்கிறது ந யுக்தம் அப்படிங்கிறான். இப்படிப்பட்டவன் பின்னாடி அவளோட இருப்பானா தெரியல. அப்புறம் வந்து விதூஷகன் சொல்கிறான், போஹோ அலம் பரகலத்திர தர்ஷன சங்கையா. சரி, இப்போ வந்து
விஷயம் என்னன்னா, இவா ரெண்டு பேரும் வெள்ளேந்து உள்ள வரா இல்லையா, இவாளுக்கு தெரியும் ஆல்ரெடி வசந்த சேனா உள்ளே இருக்கான்னுட்டு. ஆனால் சாரதத்தனுக்கு வசந்த சேனா வந்திருக்கிறது தெரியாது இல்லை. ஸோ அதனால் இவன் வந்து விதூஷகன் சொல்கிறான், அலம் பரகலத்திர தர்ஷன சங்கையா அலம். ஸோ இன்னொரு ஸ்திரீயை வந்து பார்த்துட்டேங்கிற ஒரு சங்கா உனக்கு போகும். ஏஷா வசந்த சேனா காமதேவாயத்தன உத்தியானாத்து பிரபிருதி பவந்தம் அனுரக்தா. இந்த வசந்த சேனா அந்த அந்த உத்தியானத்துலேருந்து உன்கிட்ட ஈடுபட்டவளாக இருக்கா. ஐயே இயம் வசந்த சேனா, ஓ இவ வசந்த சேனாவா, ஸ்வகதம். யயா மே ஜனிதா காமஹ க்ஷீணே விபவஹ விபவ விஸ்தரே க்ரோதஹ குபுருஷஸ்ய இவ ஸ்வகாத்ரேஷு இவ சீததி. ஸோ வந்து எப்படி யயா மே ஜனிதா காமஹ க்ஷீணே விபவ விஸ்தரே, க்ஷீணே விபவ விஸ்தரே, என்னுடைய விபவமானது க்ஷீணம் ஆன சமயத்தில் என்ன விபவ விஸ்தரே, என்னுடைய தனங்கள் வந்து க்ஷீணே அழியும் அழிஞ்ச போதிலும், க்ஷீணே சத்யபி இருந்த போதிலும், யயா எந்த வசந்த சேனையா ஜனிதக உண்டான மே என் சாருதத்தஸ்ய காமக அந்த காமுகி பிரவிற்த்திகி குபுருஷஸ்ய, அது எப்படி இருக்குது அப்படின்னா குபுருஷஸ்ய அதாவது அசமர்த்த புருஷஸ்ய பீருஜனஸ்ய எவனுக்கு ஒத்தனுக்கு தைரியம் இல்லையோ, குரோதக அவனுக்கு கோபம் இல்லை, இவ அவனோட சரீரத்தில் கோபம் வந்து எப்போ எப்படி வந்து நிரம்பி இருக்கோ அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து எல்லாமே க்ஷீணமாக இருக்குது சரியா, அந்த மாதிரி சமயத்தில் இவளால் எனக்கு வந்து ஒரு காமுகி பிரவருத்திங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறான் சரியா. ஆமாம் உபமா, இதுக்கு முன்னாடியும் உபமா தான், சரத் அப்ரேன சந்திரலேகாய்வ திருஷ்யத்தை அதுவும் உபமா சரியா. இவன் ஏன் வந்து இவளை பார்த்தாக்க தன்னோட தரித்திரத்தன்மையும் அவளையும் கம்பேர் பண்றானே எனக்கு புரிய மாட்டேன். அப்படிதான் மாமா எல்லாருக்குமே இருக்கும், என்னோட ஸ்திதி இப்ப சரியில்லையேங்கிறதானே, அது எஸ்பெஷலி மென்னுக்கு உங்களுக்கு அப்படிதானே இருக்கும். போ வயசிய ஏஷகலு ராஜ ராஜஷியாலஹா பனதி, ஃப்ரெண்டே ராஜஷியாலனான அந்த சகாரன் வந்து இது சொல்றான், கிம் என்ன ஏஷா சுசு, அதை முன்னாடி படித்ததே தான், ஏஷா சசுவர்ணா சஹிரண்யா நவநாடக தர்ஷன உத்திதா சூத்ரதாரீவ வசந்தசேனா நாம கணிகாதாரிகா காமதேவாயத்தன உத்தியானாத் பிரபிருதி துவாம் அனுரக்தா அஸ்மாபிஹி பலாத்கார அனுநீயமான தவ கேகம் பிரவிஷ்டா. முன்னாடி சொன்னதே தான், அந்த சகாரனோட வார்த்தையை சொல்கிறான், இவளை வந்து இந்த உத்தியானத்துலேருந்து உங்ககிட்ட ஈடுபாட்டு இருக்கிற வசந்த சேனாவை நாங்கள் பலாத்காரமாக பின்தொடர்ந்து வந்துட்டுருக்கோம் அப்படின்னு உன்னை மனசுக்குள்ளே இவள் சொல்லிக்கிறா வசந்த சேனா. பலாத்கார அனுநீயமானா இது யத் சத்தியம் அலங்கிருதா அஸ்மி ஏதைஹி அக்ஷரைஹி. ஸோ வந்து என்ன பலாத்காரமாக தான் அவன் துரத்தின்னு வந்தான், நான் ஒன்றும் அவனுக்கு ஆசைப்படலை அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளினால நான் வந்து அலங்காரம் செய்யப்பட்டேன், அதாவது சாருதத்தன் என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கிற மாதிரி புரியுறதா. நான் ஏன்னா நான் வந்து ஏற்கனவே கணிகா, அவன் வந்து ராஜஷியாலன், அவனோட எனக்கு வந்து ஏதோ ஒரு ஈடுபாடு இருக்குது அப்படின்னு இவன் நினச்சிக்க மாட்டான்ல. ஸோ அந்த பலாத்காரங்கிற வார்த்தையை போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சத்தியம் உண்மை, அதனால் நான் அலங்காரம், எனக்கு அலங்காரம் செய்யப்பட்டது போல் உள்ளது சரியா. திருப்பியும் அதே அவன் சொன்னதே தான் சொல்கிறான், தது எதி மம ஹஸ்தே ஸ்வயமேவ பிரஸ்தாப்பியே நாம் சமர்ப்பேசி ததா ததா அதிகரணே விவகாரம் வினா லகு நிர்யாத்தியத்தா தவ மயா அனுபத்தா பிரீத்திஹி பவிஷ்யதி அந்யதா மரணாந்தகம் வைரம் வைரம் பவிஷ்யதி. அவன் சொன்னதே திருப்பி சொல்கிறான், அவளை வந்து ஒழுங்காக கொண்டு வந்து திருப்பி சேர்த்துட்டேன்னா என்னோடய பிரீத்திக்கு நீ பாத்திரமாயிடுவ, இல்லைனா சாகர வரைக்கும் என்னுடைய வைரித்வம் உள்ள நீ வந்துருவ அப்படிங்கிறான். உண்மையே சாவக்ஞம், ரொம்ப ஒரு இதோட அக்ஞாசோ முட்டாளவன். ஸ்வகதம் ஐயே கதம் தேவதா உபஸ்தான யோகியா யுவதிஹி இயம். சி இவ வந்து இவ வந்து ஒரு இதுக்கு சமானமான ஒரு ஸ்திரீ, தேவதா உபஸ்தான யோகியா இயம். இந்த ஸ்திரீ இவளை போய் வந்து அவன் வந்து துரத்தின் வரான்னா ரொம்ப இதுவாக தான் இருக்குது அப்படிங்கிறான் சரியா. தேனகலு தஸ்யாம் வேலாயாம். சோ அதனால அந்த டைம்ல பிரவிஷ எப்ப வந்திருக்கா, பிரவிஷ கிரகம் இது பிரத்யோத்தமானா ந சலதி பாக்யக்ருதாம் தசாம் அவேக்ஷ்யா புருஷ பரிச்சயேனச்ச பிரகல்பம் ந வததி எத்யபி பாஷதே பகூனி. ஸோ பிரவிஷ கிரகம் இது பிரத்யோத்தமானா, ஸோ கிரகம் பிரவிஷ என்னோட வீட்டுக்கு பிரவிஷ அபியந்தரம் கச்ச இது அனேன பிரகாரேண பிரத்யோத்தமானா பிரேரியமானா அபி
பாக்யகிருதாம் துர்பாகிய உபஸ்திதாம் தசாம் அவஸ்தாம் அவேக்ஷ்ய விலோக்கிய ந நைவ சலதி கிரகம் பிரவிஷதி பிரவிஷ்டா எத்யபி பகூனி பாஷத்தே பிரவதத்தி ததாபி புருஷ. அதாவது என்னுடைய வீட்டினுடைய ஒரு ஸ்திதியை பார்த்துட்டு என்னோட பாக்யகிருதாம் தசாம் அவேக்ஷிய அவ வந்து இந்த இதுதான் சாருதத்தன் வீடா அப்படிங்கிறத நினச்சிண்டு வருவாளோ மாட்டாளோங்கிறது ஒன்று. ஆனால் வந்துட்டா வந்துட்டதுக்கப்புறமும் புருஷ பரிச்சயேனச்ச பிரகல்பம் நவதத்தி. அவள் வந்து கணிக்கா தானே, அவளுக்கு பல புருஷன்களுடைய பரிச்சயமானது இருக்கும் இல்லையா, அதனால் பிரகல்பம் நிறைய பகுபாஷத்தை தான் ஆகும். ஆனால் அந்த மாதிரி பிரகல்பம் நவதத்தை நிறைய பேசலாவோ எத்யபி பாஷத்தே பகூனி, எப்படியும் அவள் வந்து பலவிதமாக பேசுகிற டைப்பாக இருந்தாலும் என்னோட அந்த மாதிரி பேசலை அப்படிங்கிறோம். சரியா? ம், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னது? பவதி பிரகாஷம் பவதி வசந்தசேனே, இதெல்லாம் இவன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான். பிரகாஷம் பவதி வசந்தசேனே அனேன அவிஜானாத்து அபரிஜாத்த பரிஜன உபசாரேன அபராத்தோ அஸ்மி. சாரி, நான் வந்து தெரியாமல் வந்து நீ வந்து என்னுடைய பரிஜனால்னு நினச்சினுட்டேன், அந்த மாதிரி ஒரு உபச்சாரம் நான் பண்ணதுனால அபராதோ அஸ்மி, என்னை ப்ளீஸ் வந்து என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறான். சிரசா பவதீம் அனுநயாமி, உன் தலையால் நான் வந்து உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன், உனக்கு வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு தலையை குனிகிறான். ஏதேன அனுச்சித பூமிகாரோகணேன அபராத்தா ஆரிய சீர்ஷேன பிரணம்ய பிரசாதயாமி. நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுங்கிறது சரியில்லை, சரியா? எனக்கு வந்து அதனால் நான் தான் வந்து ஆரிய சீர்ஷேன பிரணம்ய பிரசாதயாமி, நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தலையை குனிஞ்சுண்டு அப்படிங்கிறான். ஓஹோ துவாபி யுவாம் சுகம் பிரணம்ய கல கலமகேதாரௌ அந்யோன்யம் சீர்ஷேன சீர்ஷம் சமாகத்தௌ அகமபி அமுனா கரபஜானு சதிருஷேன சீர்ஷேன துவா அபி யுவாம் பிரசாதயாமி. சி, இதில் தான் இந்த ஆத்தரோட இது தெரியுறது, லாங்குவேஜே வந்து இல்லை. துவாவபி யுவாம் சுகம் பிரணம்ய கலமகேதாரவ், கலமனா அரிசின்னு அர்த்தம். அதாவது அந்த இது வந்து அந்த அரிசியெல்லாம் அந்த இது ஃபீல்டு விச் இஸ் ஃபில்டு வித் வாட்டர் இல்லை, அதுதான் கேதாராக. அவைகள் வந்து அந்த ரெண்டு கிராப்பும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று அப்படியே முட்டிக்கோமோ தலையில், அதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் சீர்ஷேன சீர்ஷம் சமாகத்தவ், ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தலையை குனிஞ்சுண்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அகமபி நானும் என்ன அப்படின்னா அமுனா கரபஜானு சதுருஷேன, கரபகனா ஒட்டகம், ஒட்டகத்தினுடைய ஒட்டகம் வந்து முட்டியை போட்டுன்னு தன் தலையால் ஒரு நான் நம்ம இது பண்ணுற மாதிரி நானும் வந்து முட்டியை போட்டுண்டு சீர்ஷேன துவாவபி யுவாம் பிரசாதயாமி, உங்கள் ரெண்டு பேருக்கும் நானும் வந்து அதை மன்னிப்பை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு பண்ணிட்டு இத்தி உத்திஷ்டதி. புரியுறதா? பவது திஷ்டத்து பிரணய, ஓகே நில் அப்படின்னு விதுஷகனை பார்த்து சொல்கிறான். இவ வந்து சதுரஹா மதுரஹா ச அயம் உபன்யாசா ந யுக்தம் ஈதிருஷேன சக ஆகதையா மயா பிரதிவஸ்தும். ஸோ வந்து சதுரக மதுரக சயம் உபன்யாசக, இது நன்னா இருக்குது, இது பண்ணுறதே நன்னா இருக்குது, கேட்குறதுக்கும் நன்னா இருக்குது. என்ன உங்களோட வார்த்தைகள் வந்து ரொம்ப இதோடையும் மதுரமாகவும் இருக்குது. ந யுக்தம் அத்திய ஈதிருஷேன ஈக ஆகத்தையா மயா பிரதிவசித்தும் வஸ்தும், நான் வந்து இந்த மாதிரினா என்னை யாரும் இன்வைட் பண்ணல வீட்டுக்கு, அப்படி வந்த நான் என்னால் அவன் துரத்தினான், அதனால் இங்கே ஓடி வந்தேன். அப்படி இருக்கிற நான் இங்கே இருக்கிறது வந்து சரியில்லை. பவது ஏவம் தாவது பனிஷ்யாமி, நான் சொல்கிறேன். ஆரிய எதி ஏவம் அகம் ஆரியஸ்ய அனுகிராஹியா தத் இச்சாமி அகம் இல் அகம் இமம் அலங்காரம் அலங்காரகம் ஆரியஸ்ய கேஹே நிக்ஷேப்தும். ஸோ நீ வந்து உன்னால் நான் அனுகிரகம் பண்ணப்பட்டவளாக இருக்கேன், நான் வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆபரணங்களெல்லாம் இங்கே விட்டுட்டு போகணுன்னு பார்க்குறேன், ஏன்னா வந்து இருட்டாயிடுது இல்லையா. அலங்காரஸ்ய நிமித்தம் ஏதே பாப்பாக அனுசரந்தி, இந்த வந்து இந்த ஆபரணங்களுக்கோசரம் இந்த எல்லாரும் வந்து என்னை துரத்துவா அப்படிங்கிறான். அயோக்கியம் இதம் நியாசஸ்ய கிரகம், இந்த வீடு வந்து இஸ் அன்ஃபிட் டு லீவ் யுவர் ஆர்னமெண்ட்ஸ், ஏன்னா இது வந்து ஒரு தரித்திரனோட கிரகம். எனக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு ஆசை வந்து நான் எடுத்துட்டுலாமோனோ அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து இதுக்கு வந்து சரியாக
பராமரிக்காத வீடாக இருக்கலாம், பூட்டு கீட்டு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அயோக்கியமிதம் நியாசசிய கிரகம், நியாசம்னா வைக்கிறதுன்னு அர்த்தம், டெபாசிட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இந்த வீட்டில் வந்து வைக்கிறதுங்கிறது ந ந யுக்தம், இட்ஸ் அன்ஃபிட்டுங்கிற மாதிரி. உன்னே வசந்த சேனா சொல்கிறா, ஆரிய அலீகம், அலீகம்னா பொய், புருஷேஷு நியாசாக்ஷிப் நிக்ஷிப்யந்தேன புனர்கேகேஷு. மனுஷால நம்பி தான் நம்ம ஒரு விஷ ஒரு பொருளை கொடுக்குறோமே தவிர வீட்டை நம்பி இல்லை. சார் இது இஆர்சி மார்க் பண்ணிக்கோங்க. புருஷேஷு நியாசாக நிக்ஷிப்யந்தி நிக்ஷிப்யந்தே ந புனர் கேகேஷு. வீட்டை பாட்டு கொடுக்கறது இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற பர்சனை பார்த்து தான் நம்ம கொடுக்குறோம். மைத்ரேய கிரஹியதாம் அயம் அலங்காரக, வாங்கிக்கோ அப்படிங்கிறான். இது அலங்காரம் அர்ப்பயதி அனுகிரகிதா அஸ்மி ஐம் பிளஸ்ட் ஐயம்ங்கிறான். உன்னை கிரகித்வா ஸ்வஸ்தி பவத்தியங்கிறான். திங் மூர்க்கா ஸ்வஸ்தி பவத்தியைனா நீ நன்னாரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறான். திங் மூர்க்கா மூர்க்க நியாசக கலு அயம், அவள் ரூம்னு நம்மக்கிட்ட வச்சுட்டு தான் போயிருக்கா, நமக்கு அத்தனை ஆவரணத்தையும் அவள் நமக்கு வந்து தானம் பண்ணிடல அப்படிங்கிறான். அபவாரிய எதி ஏவம் தத் சோரைகி அபகிரியதாம், அந்த மாதிரி நீ வச்சுட்டு போகிறான்னா திருடன் திருடின்னு போட்டோம் அப்படிங்கிறான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நெக்ஸ்ட்டு ஃபியூ இதில் இந்த ஆபரணங்கள்லாம் வந்து திருடு போகிறதுன்னு அர்த்தம். அதுக்கு இங்கேயே அந்த ஒரு வார்த்தையை போடுறார் கவி. அச்சிரேனேவ காலேன ஏஷக அச்சிரேனேவ காலேன. ஸோ இதை வந்து கொஞ்ச நாள் நம்மக்கிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் அவகிட்ட போயிடும் சரியா. அதுக்கப்புறம் ஓகே, ஏஷக அஸ்யாக அஸ்மாக்கம் விந்யாசக, இவளுடைய விந்யாசம் இங்கே எங்கே நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறான். நிர்யாத இஷ்யே, நம்ம திருப்பியும் இதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறான். ஆரிய இச்சாமி அகம் அனேன ஆரியேன அனுகம்யமானா ஸ்வகம் கேகம் கந்தும், எனக்கு வந்து இவரோட நான் வந்து வீட்டுக்கு போகலாமா சாருதத்தனை பார்த்து கேட்குறாய்வோ. நான் தனியாக போகிறதுக்கு பதிலாக இவர் இந்த விதூஷகன் இவரை வந்து என்னோட கூட அனுப்புறீங்களா துணைக்கு அப்படிங்கிறான். உன்னை மைத்ரேய அனுகச்ச தத்ர பவதி, அவளை வந்து நீ போ அப்படின்னு. துவமேவ ஏதாம் கலஹம்சகாமினியும் அனுகச்சன்னு ராஜஹம்ச இவ சோபசை, எப்படி நீ வந்து இந்த கலஹம்சகாமினியும் இந்த கலஹம்ச ஸ்திரீ இருக்காள இவளை நீ தொடர்ந்துன்னு போனேன்னா நீ ராஜஹம்சம் மாதிரி சோபசே, நீ நன்னா இருப்ப. அகம் புனர் பிராமணக யஸ்மின் தஸ்மின் ஜனைஹி சதுஷ்பத உபநீதக இவ உபகாரக குக்குரைஹி இவ காத்தியமானக விபச்சியதே விபச்சியே. நான் வந்து என்ன, நான் ஒரு ஆர்டினரி ஏழ பிராமணன், என் ஸ்திதி எப்படி அப்படின்னா யஸ்மின் தஸ்மின் ஜனைஹி சதுஷ்பத உபநீத இவ உபகாரக, யாராவது ஒரு இதில் வந்து எனக்கு வந்து இது போட்டானா, ஒரு நாய்க்கு வந்து எப்படி வந்து பின் இது மாதிரி ஆஃபரிங்ஸ் கொடுப்பாளோ அந்த மாதிரி நான். ஸோ அதனால் நான் வந்து பின்தொடர்ந்து போவேன்னா நீயே போ அப்படிங்கிறான் சரியா. காத்தியமான பக்ஷியமான சாப்பாட்டு கூப்பிட்டா நான் போயிடுவேன். ஆமாம். ஸோ நான் வந்து எவ்ரி எவ்ரி பதத்தில் எவ்ரி ஸ்டெப்பில் வந்து எனக்கு வந்து மக்களால் வந்து ஏதாவது, ஏன்னா நான் வந்து ஒரு கணிக்காவை பின்தொடர்ந்துட்டு போனேன்னா எனக்கு ஒரு அவமானம் வரும். அது வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை வந்து நான் அந்த அவமானத்தை நான் எப்படி தாங்கிக்கணும்னா, ஒரு நாய்க்கு வந்து எப்படி வந்து பிண்டம் போட்டால் அது அப்படியே சாப்பிட்ருமோ அந்த மாதிரி எனக்கு சரியா. நெக்ஸ்ட் ஏவம் பவது ஸ்வயமேவ அனுகச்சாமி தத்ர பவதி, சரி ஓகே நானே போகிறேன் அப்படிங்கிறான். தத் ராஜமார்க்க விஸ்வாச ராஜமார்க்க விஸ்வாச யோகியாக பிரஜ்வால்யதாம் பிரதீபிகாக. ஸோ இந்த ராஜமார்க்க விஸ்வாச யோகியதாம்னா, இந்த ரோட்டில் நடந்து போனோம் லைட் இல்லை அதனால் லைட் எடுத்துகிட்டு வாங்குகிறான். பிரதீபிகாக பிரஜ்வால்யதாம் தீபங்களை எடுத்துகிட்டு வாங்குகிறான். வர்தமானக பிரஜ்வாலய பிரதீபிகாக, வர்தமானக்கங்கிற சர்வன்ட்டு அது வந்து இதாக எரி பெருன விளக்க கொண்டு வாங்குகிறான். அரே தைலேன வினா பிரதீபிகாக பிரஜ்வாலயந்தே, வீட்டில் வந்து எண்ணெயே இல்லை அது இல்லாமல் வந்து இது லைட்டை ஏற்ற முடியுமா அப்படிங்கிறான். போஹோ தாகாகலு அஸ்மாக்கம் பிரதீபிகாக அபமானித நிர்தன காமுகா இவ கணிகாக நிஸ்னேகாக இதானிம் சம்ருதாக. ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன அப்படின்னா, தாகாகலு அஸ்மாக்கம் பிரதீபிகாக, அவைகள் தான் இவைகள் அந்த 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 ஸ்னேகம் இருக்கு பாரு அதுதான் நமக்கு பிரதீபிகாக, மற்றவாளினுடைய பாசம்ங்கிறது இருக்கு பாரு. அபமானித நிர்தன காமுகாக இவ கணிகாக நிஸ்னேகாக இதானிம் சம்ருதாக, அதாவது இந்த லேம்ஸ் எல்லாம் ஒரு வித்தவுட் ஆயில் இஸ் லைக் கணிகா மாதிரி, அந்த கணிகா வந்து பைசா இல்லாமல் யார்கிட்டையும் போக மாட்டான்,
இல்லையா? ஆனா இவ்வளவு தரித்திரமான ஸ்திதியில இருக்கிற இந்த சாருதத்தன் கிட்ட இவங்கிட்ட பைசா இல்லன்னு தெரியும், ஆனா ஸ்னேகயுக்தமா இந்த வசந்த சேனா வந்திருக்கா பாரு, இதுதான் நமக்கு பெரிய விளக்கு மாதிரி. புரியுறதா? கணிகாக நிஸ்னேகாக இதானிம் சம்ருதாக. ஓகேவா? மைத்ரேய பவது கிருதம் பிரதி பிரதீபிகாபிஹி. இருக்கட்டும், நீ அதை பற்றி பேசினது போகிறோம். லைட்டை பற்றி பஷ்ய உதயதி ஹி சசாங்க காமினி கண்ட பாண்டு கிரகண பரிவார ராஜமார்க்க பிரதீப திமிர நிகர மத்தியே ரஷ்மய எஸ்ய கௌராக ஸ்ருதஜல இவ பங்கே க்ஷீரதாராக பதந்தி. ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா, இங்கே வந்து உதயதி ஹி சசாங்க ராஜமார்க்க பிரதீபமாக எது இருக்குது அப்படின்னா, சசாங்க உதயதி, சசாங்கனா மூன் லைட்டு, அது வந்து வருது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, காமினி கண்ட பாண்டுகு, காமினியினுடைய சீக்ஸ் இருக்குவர், அது எப்படி பாண்டுகு வெள்ளையாக இருக்கோ அந்த மாதிரி நல்ல வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்கு இந்த மூன் லைட்டு. அதுக்கப்புறம் அந்த சசாங்கம் வேறு எப்படி இருக்குது அப்படின்னா, கிரகண பரிவாரக, அதனுடைய பரிவாரம், அந்த மூணுக்கு வந்து எது பரிவாரம்னா பிளானட்ஸ் தானே, கிரகங்கள் தானே. அந்த கிரக கூட்டத்தை தன்னோட பரிவாரமாக வச்சுட்டு இருக்கிற அந்த சசாங்கக வேலை மேலும் எப்படி இருக்குது அப்படின்னா, ராஜமார்க்க பிரதீபக, ராஜமார்க்கத்துக்கு அதுவே வந்து ஒரு தீபமாக இருக்குது, அது உதயதி, அது வந்திருக்கு. திமிர நிகர மத்தியே ரஷ்மயா எஸ்ய கௌராக ஸ்ருத ஜல இவ பங்கே க்ஷீரதாராக பதந்தி. எப்படி வந்து ஒரு 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 காஞ்சி போன ஒரு ஒரு நீர் வீழ்ச்சி வந்து காஞ்சி போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய பங்கம், பங்கன்னா ஷேரு, அந்த ஷேரில் எப்படி க்ஷீரதாராக, க்ஷீரம்னா பால், பாலினுடைய தாரம் வந்து கொட்டுமோ அதே மாதிரி இந்த திமிர நிகிர மத்தியே, திமிரம்னா இருட்டு, நிகரம்னா சமூகம், அந்த இருட்டினுடைய சமூகத்துக்கு நடுவில், அதாவது டார்க் பிச்சா இருக்கு, அதுல கௌராக ரஷ்மயக நல்ல வெள்ளையான எஸ்ய அந்த சந்திரஸ்ய ரஷ்மயக கிரணங்கள் எப்படி வந்து ஒரு சேத்து கலந்த ஒரு ஒரு ஷேராகப்பட்ட ஒரு நீர்வீழ்ச்சியில ஒரு பாலோட தாரை வந்து விழறதோ அந்த மாதிரி இந்த இருட்டில் இந்த சந்திரனுடைய கிரணங்கள் வந்து விழறது. நல்லா இருக்குல்ல இந்த ஸ்லோகம். இங்க வந்து க்ஷீரதாராக இவ ரஷ்மயா பதந்திங்கிற இடத்துல உபமா அலங்காரம், சரியா? காமினி கண்ட பாண்டுகுங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அந்த அந்த சாதிருஷ்ய வாச்சகம் சொல்லாததுனால லுப்தோபமானு போட்டிருக்கார். அசானுராகம் பவதி வசந்தசேனே இதம் பவத்தியா கிரகம் பிரவிஷத்து பவதி. ஒரு அனுராகத்தோடு சொல்கிறான், ஏன்னா அவள் வீடு வந்துருத்தும், இப்போ ஷீ இஸ் கோயிங் டு லீவ் ஹிம் இல்லையா. ஸோ வசந்தசேனே இது உன்னோட வீடு வந்துருத்தும் உள்ளே போகிறான். வசந்தசேனா சானுராகம் அவலோகயந்தி நிஷ்கிராந்தா, அப்படியே பார்த்துட்டே போயிடுறான். வயசிய கதா வசந்தசேனா தத் ஏஹி கிரகமேவ கச்சாவக, அவள் போயிட்டா நம்மளும் வீட்டுக்கு போகலாம். ராஜமார்கோஹி சூன்யோயம், சார் இது இது வந்து ERC மார்க் பண்ணிக்கோங்க. ராஜமார்கோஹி சூன்யோக சூன்யோயம் ரக்ஷிணக சஞ்சரந்தி ச வஞ்சனா பரிஹர்த்தவ்யா பகுதோஷாகி சர்வரி. என்ன ராஜமார்கோஹி சூன்யோயம், அயம் சூன்யக ராஜமார்க காலியாக இருக்கு, ரக்ஷிணக சஞ்சரந்தி ச எல்லா சோல்ஜர்ஸும் இங்கே சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கா சேஃப்டிக்கோசரம். வஞ்சனா பரிஹர்த்தவ்யா, நம்ம வந்து வஞ்சனையை தடுக்கணும், திருடு எதுவும் போகாமல் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா பகுதோஷாகி சர்வரி, இருட்டு, சர்வரினா இருட்டுங்கிறது ராத்திரிங்கிறது பலவித தோஷத்துக்கு காரணமாக இருக்கும். ஆமாம், இங்கே வந்து விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து அவளுடைய அத்தனை நகைகளும் வைக்கப்பட்டுள்ளன இல்லையா, அதெல்லாம் அதை வந்து நம்ம அதெல்லாம் ரக்ஷணார்த்தம் அஸ்மாபிகி சீக்கிரம் கந்தவ்யம், நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போனோம். ஏன் அப்படின்னா அந்த வஞ்சனா பரிஹர்த்தவ்யா, எந்த விதமான திருட்டியும் நம்ம வந்து தடுக்கணும். பகுதோஷாகி சர்வரி, இந்த இருட்டுங்கிறது பலவிதமான தோஷத்துக்கு காரணமாக இருக்கும். இங்கே வந்து அர்த்தாந்தரநியாசம்னு போட்டிருக்கார், வஞ்சனா பரிஹர்த்தவ்யா வஞ்சனையை தடுக்க வேண்டும், ஏன்னா பகுதோஷாகி சர்வரி ராத்திரிங்கிறது பலவிதமான தோஷங்களுக்கு காரணமாக இருக்கும்னு. பரிக்ரம்ய இதம்ச சுவர்ணபாண்டம் ரக்ஷிதவ்யம் துவயா ராத்திரோ வர்தமானகேனாபி திவா. ஸோ இந்த சுவர்ணபாண்டம் வசந்தசேனா கொடுத்துட்டு போயிருக்காளே, அது வந்து ஒன்னால் ரட்சிக்கப்பட வேண்டும் நைட்டில், டே வந்து வர்தமானக்கன் பார்த்துக்கணும் அப்படிங்கிறான். யதா பவான் ஆக்ஞாபயதி ஆஸ் யூ ஆர்டர் இது நிஷ்கிராந்தோ போயிடுறா இது மிருச்சகட்டிகே அலங்கார நியாசோ நாம பிரதமாங்கா.
ஒன்று ஒன்றுத்துக்கும் முடிக்கும் போது இந்த மாதிரி சொல்கிறார். மிச்ச கட்டிக்கத்தில் அலங்காரத்தை டெபாசிட் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு அங்கம் முடிஞ்சுடுத்து. ம்ம்.